சினிமாவில் 20 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்ட த்ரிஷா தொடர்ந்து முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். இவர் நடித்துள்ள ராங்கி படம் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது த்ரிஷா நயன்தாரா இருவரையும் ஒப்பிட்டு ரசிகர்கள் கருத்து கூறி வருவது பற்றி அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த த்ரிஷா இந்த ஒப்பீடு நல்ல விஷயம்தான் என்று வரவேற்றுள்ளார். அதே சமயம் தனக்கு பிடித்த ஒருவரை புகழ்வதற்காக இன்னொருவரை மட்டம் தட்டியும் அவமரியாதை செய்தும் பேசக்கூடாது, அதற்கு பதிலாக தங்கள் 2 பேரிடம் உள்ள சிறந்த விஷயங்களை பேசலாம் என்று கூறியுள்ளார். செல்வராகவன் இயக்கத்தில் ரவிகிருஷ்ணா கதாநாயகனாக அறிமுகமான படம் 7G Rainbow Colony. சோனியா அகர்வால் கதாநாயகியாக நடித்த இந்த படம் 2004 வெளியானது. மிகப்பெரிய வெற்றியை பெற்ற இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகின. AM ரத்னம் தயாரித்திருந்தார். தனது மகன் ரவிகிருஷ்ணாவை கதாநாயகனாக அறிமுகப்படுத்துவதற்காகவே இந்த படத்தை தயாரித்தார் AM ரத்னம். இந்த படம் தெலுங்கில் 7G Brindavan Colony என்ற பெயரில் வெளியானது. இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற சிரஞ்சீவியின் வால்டர் வீரையா படத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட AM ரத்னம் பேசும்போது 7G Rainbow Colony படத்தின் 2 பாகத்தை உருவாக்கும் எண்ணம் இருப்பதாக கூறினார்.